हलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल मानव आसियार नाम इंफर्मेशन पाती अल्पा तमिलना आसर कल पल्ल कम बीएड एम एड कलूर और मुख्य अप्डेट कोई वीडियो पाको अब पाक मानव आसर यूट्यूब चेनल सब्सक्रेबूंग की बेल प्रेस पड़ी उड़ा नोटिफिकेशन वा वीडियो को ना पाती कोशन कहेंगे बीएड एम एड एक्सामेशन आनलेन आफ्लेन अभी कहेंगे सो अगर एक्सप्लेशन वीडियो में पाक फर्स्ट वो इनकी तमिलना टीचर एजुकेशन यूनिवर्सिटी வெளியான அப்டேட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பிஏடு எம்எடு இவங்களுக்கான அந்த ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து கண்டக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிக்கு அனைத்து இணைய பெற்ற கல்வியியல் கல்லூரிகளுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க முதலாம் ஆண்டு பிஎட் பிஎட் சிறப்பு கல்வி எம்எட் எம்எட் சிறப்பு கல்வி பிஎஸ்சி பிஎட் ஒருங்கிணைந்த பட்டப்படிப்பு இணையவழி தேர்வு விடைத்தாள் சேகரிப்பு தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் இணைய பெற்ற கல்வியியல் கல்லூரிகளுக்கு முதலாம் ஆண்டு பிஎட் எம்எட் சிறப்பு கல்வி எம்எட் எம்எட் சிறப்பு கல்வி பிஎஸ்சி பிஎட் ஒருங்கிணைந்த பட்டப்படிப்புக்கான இணையவழி தேர்வுகள் 14/12/2020 முதல் 7/1/2020 நடத்தப்பட்டது அத்தேர்வின் விடைத்தாள்களை ஏற்கனவே குறிப்பிட்டவாறு பதிவு எண் வாரியாக பாட வாரியாக பாதுகாப்பிட்டு உரையிலிட்டு வைத்ததாக ஒரே பண்டலாக செய்து அரசு முத்திரை வைத்து பல்கலைக்கழகத்தால் தங்கள் மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள கல்லூரி 12/2/2021 தேதிக்குள் ஒப்படைத்து ஒப்புதல் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா இப்போ பிஎட் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் குறித்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை காலேஜுக்கு டைரெக்டாக கொண்டு போய் சென்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வந்து கலெக்ட் பண்ணி சப்ஜெக்ட் கோட் வைஸாக கலெக்ட் பண்ணி டிஎன்டியூவால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து சப்மிட் பண்ணணும் எல்லா கல்லூரிகளுமே பிஎட் எம்எட் கல்லூரிகளை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கு அனைத்து பிஎட் எம்எட் கல்லூரிகளுக்கும் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டது வந்து என்னென்னா இப்போ வந்து பிஎட் செகண்ட் இயருக்கு எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைனில் நடக்குமா ஆஃப்லைன் நடக்குமா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இப்போ காலேஜ் ரீஓப்பன் பண்ணிட்டாலே எக்ஸாமினேஷன் முழுக்க முழுக்க ஆஃப்லைனில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பிப்ரவரி 8ஆம் தேதி இந்த மாதிரி கல்லூரிகள் திறக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் வந்து ஆஃப்லைனில் தான் வந்து நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஎடுக்கு சொல்கிறேன் இப்போ பிஎடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணி பிப்ரவரி 8ஆம் தேதியிலேருந்து இந்த மாதிரிலாம் ட்ரைனிங் போக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்படி ஸ்கூலுக்கு ஃபிசிக்கலாக நீங்கள் ட்ரைனிங் போக ஆரம்பிச்சினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் முழுக்க முழுக்க ஆஃப்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது